வாழ்ற நேரத்துல சந்தோஷமா எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த வாழ்க்கையை வாழணும். ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே. ஸோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணி சுமார் ஒரு 5 மாதம் ஆச்சு. அதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா என்னோடய லேப் வந்து உடஞ்சி போச்சு. ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி என்னோடய வீட்டை கழுவும்போது என்னோடய லேப்பையும் சேர்த்து கழுவிட்டேன். ஸோ அதை சர்வீஸ் கொடுத்து அது வந்து பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லாமல் அதை வேறு யார்ட்டா தள்ளி விட்டுட்டு புது லேப் வாங்கலான்னு பிளானில் இருந்தேன். ஸோ நிறையா ரிவ்யூஸ் நிறைய பேர் சஜஷன் கேட்டு நான் ஒரு கேமிங் லேப் வாங்கலான்னு பிளானில் இருந்தேன். நிறையா ரிவ்யூ பார்த்தா தெரிஞ்சு முக்காவாசி யூடியூபர்ஸ் வந்து மேக் தான் யூஸ் பண்ணுறாங்க எடிட்டிங்க்கு அப்படின்னு தெரிஞ்சு. ஸோ அதனால் மேக்புக் வாங்கலான்னு ஒரு 3 மந்த்ஸ் வெயிட் பண்ணேன். ஃபைனலி மேக்புக் வாங்கிட்டேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிளோட மேக்புக் ஏர் M1 சிப்போடு வாங்கியிருக்கேன். அது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் ஏர்பாட்ஸ் 2 செகண்ட் ஜென்ரேஷன் வாங்கியிருக்கேன். ஸோ இது ரெண்டையும் இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க அன்பாக்ஸ் பண்ணிட்டு நான் இதோட ஸ்பெசிஃபிகேஷனை சொல்கிறேன், வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். எனக்கு உண்மையிலே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னா நான் வந்து ரொம்ப நாள் வந்து வெயிட் பண்ணி வாங்கின லேப் இது. ஸோ ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ண உடனே உள்ளே வந்து மேக்புக் ஏர் அப்படின்னு வந்து அதில் இருக்கும். நம்ம என்ன லேப் வாங்குறோம், ப்ரோனா ப்ரோன் இருக்கும், ஏர்னா ஏர்னு இருக்கும். ஸோ இதை ரெண்டும் இப்படி இழுத்தாலே இது மேலே வந்துருச்சு. ஓ, ஒரு நைஃப் மாதிரி இருக்குது பார்க்க, சின்னதாக சூப்பராக இருக்குது. ஸோ ரொம்ப வெயிட்டாகவும் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாகவும் இல்லாமல் ஒரு செமி வெயிட்டாக நீட்டாக இருக்குது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேஸ் மாடல் தான் வாங்கியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா இதிலே போட்டிருக்கோம், 8 GB ரேம், 256 ஸ்டோரேஜோட. ஸோ வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நைஃபோ சீசர் எதுவுமே தேவையில்லை. அந்த கவரில் உள்ள சின்ன ஒரு போர்ஷன் நீங்கள் பிடிச்சிட்டாலே அந்த மொத்த கவரும் ஓப்பன் ஆயிரும். ஸோ இது ஒரு ஓப்பன் லிட் பாக்ஸ். இது என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் கீழே வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு சும்மா அதை ஹோல்ட் பண்ணாலே அந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். பாக்ஸ் ஓப்பன் ஆனதுமே உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஐ கேச்சிங்காக வந்து மேக்புக் இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப ஒரு சூப்பர் பில்டப் குவாலிட்டியில் இருந்துச்சு, ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஸோ அதை தனியாக வச்சுட்டு நம்ம கவருக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு கேபிள் இருக்கும், அது வந்து USB C2 C-Type கேபிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் அந்த மேனுவல் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்கும். ஸோ இது வரைக்கும் நான் அது எதையும் படித்ததில்லை. ஆப்பிளில் பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். ஸோ நான் ஸ்பேஸ் கிரே கலர் வாங்கினால எனக்கு வந்து ஒரு 2 ஸ்டிக்கர் இருந்துச்சு. ஸோ இதை தூக்கி நான் அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே இதை நான் மிக்சியில் ஒட்டிட்டு ஆப்பிள் ஃப்ரிட்ஜ் ஆப்பிள் மிக்சின்னு சொல்லிட்டு இருக்கோம். பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 49.9 வோல்ட், கிட்டத்தட்ட 50 வோல்ட். ஸோ ஆப்பிளோட ப்ராமிசிங் ஃபியூச்சர் பார்த்தீங்க அப்படின்னா 18 hours ஆஃப் பேட்டரி லைஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னென்னு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா மேக்கை ஓப்பன் பண்ணலாம். இதோட வெயிட்டை பற்றி சொல்லியே ஆகணும், ஏன்னா ப்ரீமியம் லேப்டாப்பில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வெயிட்லெஸ்ஸான லேப்டாப் இதாக தான் இருக்கும். ஏன்னா 1.29 kg. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் வந்து இன்டெல் சிப்ஸை வந்து யூஸ் பண்ணிருந்தாங்க அவங்க சிலிக்கான் சிப்பில். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஓன் சிப் அவங்களே வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணி எல்லா மேக்புக்லையும் இட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டு ஃபாஸ்டஸ்ட் சிப் இந்த வேர்ல்டு அப்படின்னு சர்டிஃபைடாக வந்து அப்ரூவ் பண்ண சிப். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஸும் வந்து ஐபேட் ஐஃபோன் ஆப்ஸ் கூட சப்போர்ட் ஆகும். ஸோ ஆப்பிளோட டிஸ்பிளே பற்றி சொல்லியே ஆகணும், வேற லெவல் டிஸ்பிளே. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்சிடி பேக்கில் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரூ டோன்ஸ் கலர்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுல வந்து வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் இதில். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். Shattered hope, take on to what we have to take.
ஸோ இந்த ஏர்பாட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆப்பிளோட செகண்ட் ஜென்ரேஷன் ஏர்பாட்ஸ். ஸோ நான் வந்து வித்தவுட் வயர்லெஸ் சார்ஜிங்கோட தான் வாங்கியிருக்கேன். ஸோ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா H1 சிப் இருக்கும், எப்படி மேக்புக்கில் M1 சிப் இருக்கும் அது மாதிரி இதில் வந்து H1 சிப். ஸோ ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மற்ற ஏர்பாட்ஸுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது இது வந்து யூனிக்காக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ மேக்புக்கில் இருந்த மாதிரி இந்த ஏர்பாட்ஸ்லையும் பார்த்திங்க அப்படின்னா கைடு மேனுவல் எல்லாமே இருக்கும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. ஸோ அதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் யூஸ் பண்ணி யூஸ் பண்ண நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா கேபிள். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ அதை தள்ளி வச்சுட்டு நம்ம இப்போ இந்த ஏர்பாட்ஸை பார்த்தோம்னா இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு ஏலியன் சிம்பிள் இருக்கும். ஸோ இது வந்து என்கிரேவிங், இது வந்து ஆப்பிள் ஸ்டோரில் நான் ஆர்டர் பண்ணனால ஃப்ரீயாக எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன உங்கள் நேம்ஸ் ஆர் என்ன இமோஜினா வச்சுக்கலாம். ஸோ எனக்கு என்ன இமோஜி வைக்கணும்னு தெரில. ஸோ அதனால் நான் வந்து இந்த ஏலியன் இமோஜி வச்சிட்டேன். ஸோ அதை பார்த்துட்டு நிறையா பேர் ஸ்கல் காண்டியான்னு கேட்டானுங்க, அதனால் இது வைக்கிற இமோஜியை கொஞ்சம் பார்த்து வைங்க. ஸோ அதோட பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏர்பாட்ஸை 15 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணால் 3 hours ஆஃப் கால் டைம் அண்ட் 5 hours ஆஃப் மியூசிக் லிசன் பண்ணலாம். ஸோ ஃபைனலி நம்ம வந்து எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். உண்மையிலே வந்து வேறு லெவல். ஸோ எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த ஆப்பிள் டிவைஸஸ்க்குள்ளே உள்ள ஒரு கனெக்டிவிட்டி தான். ஸோ இதோட ஏர்பாட் சரி, இந்த ஃபோன், லேப்டாப் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான கனெக்டிவிட்டி இருக்குது. எல்லாமே ஸ்பீடாக டக்கு டக்குன்னு இருக்குது, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்காவது இது வாங்கின ஆசை இருந்துச்சுன்னா நான் இதை எப்படி வாங்கினேன், ஏன்னா இதை நான் வந்து அமேசான்லேயே ஃப்ளிப்கார்ட்லேயே வாங்கலை, ஆப்பிள் ஸ்டோரில் வாங்கினேன். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் சிப்ஸி.